புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி குடல் இறக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நிறைய பேருக்கு சிரமத்தை உண்டாக்கி கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை எது அப்படின்னா குடல் தான் மூன்று வகையான குடல் இறக்கத்தை நம்ம பார்க்குறோம் முதலாவது தொடைப்பகுதியில் ஏற்படுகின்ற குடல் இறக்கம் பொதுவாக ஆண்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடியது பெரும்பாலும் அந்த குடலிறக்கம் ஏற்படும்போது அந்த குடல் இறங்கி விதைப்பையுக்குள் சென்று விடுவதை கூட நம்ம பார்க்க முடியும் இது முதலாவது இரண்டாவது நம்ம பார்க்குறோம் வயிறு தொப்புள் பகுதியை சுற்றி ஏற்படுகின்ற குடலிறக்கம் அம்பளிக்கல் ஹெர்னியான்னு சொல்லுவோம் மூன்றாவது இன்சிஷனல் ஹெர்னியா ஏற்கனவே ஒரு முறை அறுவை சிகிச்சை செய்து தையல் இடப்பட்ட இடங்கள் பலவீனமடைந்து மீண்டும் அந்த இடங்களில் ஏற்படுகின்ற குடலிறக்கம் மூன்று வகையான குடலிறக்கத்தை நம்ம பார்க்குறோம் நிறைய காரணங்கள் இருக்கிறது குடலிறக்கம் ஏற்படுவதற்கு குடலிறக்கம் ஏற்பட்டாலே அறுவை சிகிச்சை தான் தீர்வு அப்படிங்கிறது சொல்லப்படுறதை பார்க்குறோம் ஆனால் அறுவை சிகிச்சை இல்லாமல் குடலிறக்கத்தை குணப்படுத்துவதற்கு நிறைய வ மருந்துகள் இருக்கிறது நிறைய சிகிச்சைகள் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் உலகத்திலேயே குடல் இறக்கத்தை பற்றி முதல் முதலில் எடுத்துரைத்த மருத்துவ முறை எதுன்னு கேட்டிங்கன்னா ஆயுர்வேத மருத்துவ முறை தான் குடலிறக்கத்தை எவ்வாறு அறுவை சிகிச்சை மூலம் குணப்படுத்த முடியும் அப்படின்னு முதல்ல எடுத்துரைத்த மருத்துவ முறையும் ஆயுர்வேத மருத்துவ முறை தான் அறுவை சிகிச்சையை கொண்டு அக்னிகர்மம் சொல்லக்கூடிய ஆல்கலி தெரப்பியை கொண்டு க்ஷார கர்மம்னு சொல்லக்கூடிய சிகிச்சையை கொண்டு எவ்வாறு குணப்படுத்த முடியும்னு எடுத்துரைத்த முதல் மருத்துவ முறை உலகத்திலேயே ஆயுர்வேத மருத்துவ முறை தான் இன்ஃபேக்ட் இன்றைக்கு நவீன மருத்துவத்தால் செய்யப்படுகின்ற குடல் இறக்க அறுவை சிகிச்சை எவ்வாறு செய்யப்படுகிறதோ இந்த ப்ரொசீஜரை உலகத்துக்கு முதல்ல சொன்ன மருத்துவ முறை ஆயுர்வேத மருத்துவ தான் ஆயுர்வேத மருத்துவ முறையும் அறுவை சிகிச்சையை பரிந்துரைக்கிறது சில கண்டிஷனில் சிலருக்காக எல்லாருக்காகவும் கிடையாது குடல் இறக்கம் ஏன் ஏற்படுகிறது நம்ம வயிறு பார்த்திங்கன்னா ஒரு காற்றடைத்த பலூன் போல இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த வயிற்றில் குடலில் ஏற்படுகின்ற தேவையற்ற அழுத்தம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அது மிக மோசமான அழுத்தமாக மாறும்போது ஒரு பலூன் ஃபுல்லாக அடைச்சிட்டு ஒரு பக்கம் நம்ம அழுத்தத்தை ஏற்படுத்தினா என்ன பக்கம் இன்னொரு பக்கம் அந்த குடல் இறங்க ஆரம்பிக்கிறது இல்லையா அந்த மாதிரி கடுமையாக குடல் இறங்க ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்க முடியும் அந்த மாதிரி ஏற்படுகின்ற ஒரு கடுமையான அழுத்தம் மிகப்பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய அழுத்தமாக அது மாறும்போது நமக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு குடல் இறக்கம் அறுவை சிகிச்சை செய்த பிறகு ஏற்படுகின்ற குடல் இறக்கம் பெரும்பாலும் அறுவை சிகிச்சை செய்யும்போது தோல் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய தசைகள்லாம் வெட்டி தான் நம்ம அறுவை சிகிச்சை செய்வோம் அதில் நல்ல இறுக்கமான முறையில் தையல் இட்டாலும் கூட சில நேரங்களில் அந்த தையல் ஒழுங்காக சேராத தையலாக இருக்கும்போது நமக்கு அந்த இடத்துல இன்சிஷனல் ஹெர்னியான்னு சொல்லக்கூடிய அறுவை சிகிச்சை செய்த பிறகு ஏற்படுகின்ற குடல் இறக்கமாக அவை மாறிவிடுவதை நாம் பார்க்க முடியும் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கங்கள் உடல் எடை அதிகமாக இருப்பது தைராய்டு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அதிகப்படியான தும்மல் நோய் அல்லது இருமல் நோயினால் பாதிக்கப்பட்டு இருப்பது உடலுடைய ஆரோக்கியத்தில் சிறிது கூட கவனம் இல்லாமல் இருப்பது மது பழக்கம் புகைப்பழக்கம் வாரத்தின் ஏழு நாட்களும் அசைவம் சாப்பிடுகின்ற பழக்கம் வெறும் சோறை மட்டும் சாப்பிட்டு காய்கறி கீரைகளை சாப்பிடாமல் உடலை பார்த்து கொள்ளாத விஷயம் சிறுநீரக செயல் குறைபாடுகள் ஈரல் செயல் குறைபாடுகள் மூட்டுகளில் இருக்கக்கூடிய பலவீனம் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் இவை எல்லாமே மிகப்பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை உண்டாக்கி விடுவதை நாம் பார்க்க முடியும் எவ்வாறு குடல் இறக்கத்தை அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்துவது ஐந்து விஷயங்கள் முதலாவது உடற்பயிற்சி இன்றைக்கு உடற்பயிற்சி உதவி செய்வதைப் போல எந்த மருந்தும் அறுவை சிகிச்சையும் உதவி செய்வது கிடையாது அதை நாம் செய்ய முடியுமான்னு பார்க்கும் இரண்டாவது மூச்சு பயிற்சி வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த அழுத்தத்தை மாற்றுவதற்கு மூச்சு பயிற்சியை விட சிறந்த பயிற்சி கிடையாது இதை நாம் மூன்றாவது மூன்று மாதத்திற்கு ஒரு முறை பேதிக்கு மருந்துட்டு வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை முழுமையாக வெளியேற்றி உடலை ஆரோக்கியப்படுத்த முடியுமான்னு பாக்கணும் இதை விட சிறப்பாக உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய விஷயமே கிடையாது யாரெல்லாம் மூணு மாசத்துக்கு ஒரு முறை ஒழுங்கா பேதிக்கு மருந்தெடுத்து வைர சுத்தமா வச்சுக்கிறோமோ அவங்களுக்கு குடலிறக்க பிரச்சனை நூறு வயதானாலும் ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது ஸோ இதற்கான முயற்சிகளை நம்ம செய்யணும் ப்ரிவென்ஷன் கியோர் ரெஜிவனேஷன் நோய் வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகள் என்ன க்யோர் வந்துருச்சு எப்படி குணமாக்குறது ரெஜிவனேஷன் குணமாகிவிட்டது அதனால் ஏற்படுகின்ற பலவீனங்களை எவ்வாறு மாற்றிக்கொள்வது இது மூன்றுக்குமே உதவி செய்யக்கூடியது அழகானது மூன்று மாதத்திற்கு ஒரு முறை பேதிக்கு மருந்து சாப்பிடுவது நான்காவது நேரடியாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோய்களை அதிகப்படுத்தக்கூடிய காரணிகளை குறைக்க வேண்டும் இன்றைக்கு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இன்றைக்கு குடல் இறக்கம் ஏற்படுவதற்கு ரொம்ப முக்கியமான காரணிகளில் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் தான் இன்றைக்கு ஸ்டார்ச் அதிகமாக இருக்கக்கூடிய கிழங்கு வகைகளில் ஆரம்பித்து இனிப்பு வகைகளில் ஆரம்பித்து எல்லாமே ஸ்ட்ரெயிட்டவே உங்களுக்கு அது அதிகப்படுத்தும் அதை கொஞ்சம் குறைக்க முடியுமான்னு பார்க்கணும் கடைசியாக ஒரு சுலபமான கை மருந்து இன்றைக்கு நம்ம பார்த்தோன்னா குடலிறக்கத்தை குணப்படுத்தக்கூடிய மிக அழகான மருந்து ஒன்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம் என்னன்னா உள்ளுக்கு சாப்பிடுகின்ற விளக்கெண்ணெய் நம்ம எங்கேயாவது பக்கத்தில் போய் வாங்கிக்கோங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் எடுங்க ஒரு சிட்டிகை பெருங்காயம் இரண்டு பல் பூண்டு ஒரு சின்ன வானலி ஒன்று எடுத்து முதல்ல இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அஞ்சு மில்லி விளக்கெண்ணெய் அதில் போடுங்க பெருங்காயம் ஒரு சிட்டிகை அதில் போடுங்க ஒரு இரண்டு பல் பூண்டு நன்றாக நசுக்கி விழுதாக்கி அதில் போட்டு வதக்குங்க இரவு படுக்கும்போது இந்த பூண்டு பெருங்காயம் விளக்கெண்ணெய் இது மூன்றும் சேர்ந்த கலவையை ஒரு முப்பது மில்லி பாலில் சூடாக கலந்து நைட்டு படுக்கும்போது சாப்பிடுங்க காலை எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா நல்ல வயத்துல இருந்து வாயு பிரியதை நீங்கள் பார்க்க முடியும் மலம் கழியறதை பார்க்க முடியும் குடல்ல இருக்கக்கூடிய அந்த அழுத்தம் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த பாரம் குறைந்து அப்படியே உடம்பு சுறுசுறுப்பாகிறத நம்ம பார்க்க முடியும் அந்த வகையில் குடல் இறக்கத்தை நீக்கக்கூடிய மிகப்பெரிய கை மருந்து எதுனா விளக்கெண்ணெய் பெருங்காயம் பூண்டு இந்த மூன்று தான் இதை நம்ம சரியாக உபயோகப்படுத்தினாலே போதும் ஸோ குடல் இறக்கம் ஏற்பட்டு விட்டது அறுவை சிகிச்சை மட்டும்தான் தீர்வுன்ற கவலையில் இருக்காதீங்க நான் சொன்ன ஐந்து வகைகள் உடற்பயிற்சியில் ஆரம்பித்து நோய்க்கான காரணத்தை குறைப்பதில் ஆரம்பித்து உணவு முறைகளில் ஆரம்பித்து மூன்று மாதத்திற்கு ஒரு முறை பேதிக்கு மருந்துட்டு உடலை சுத்தப்படுத்துவதில் ஆரம்பித்து முறையாக விளக்கெண்ணெய் பெருங்காயம் பூண்டு சேர்ந்த கலவை சிறிது பாலில் கலந்து சாப்பிடுகின்ற பழக்கம் வரை வைத்து கொண்டோமேயானால் இந்த குடலிறக்கம் சம்பந்தப்பட்ட நோயும் குணப்படுத்தக்கூடிய நோய்தான் கவலைப்பட வேண்டாம் மீண்டும் நாளை மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்